வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம முருங்கக்காய் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கறி குழம்பு செய்ய போகிறோம். அது கறி குழம்பு மாதிரியே இருக்கும் இந்த டேஸ்ட்டு. அந்த மெத்தட்லேயே இப்போ நம்ம செய்ய போகிறோம். இதுக்காக வந்து ஒரு மூணு முருங்கைக்காய் நான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஜாரில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி காம்பு போட்டுக்கலாம், ரெண்டு பச்சை மிளகாயை உடச்சி போட்டுக்கலாம், ஒரு 15 சிறு வெங்காயத்தை போட்டுக்கலாம், கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம், கொஞ்சம் புதினா போட்டு இது வந்து கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு மண் சட்டி வச்சிங்க. அதில் வந்து நான் வந்து ஒரு குழி கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன், கடலை எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம அரைச்ச விழுத போட்டுக்கலாம். இது நல்லா வந்து வதங்கட்டும். அதுங்காட்டி நம்ம ரெண்டு பெரிய வெங்காயம் அரைச்சிட்டு வந்துடலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். ரெண்டு அரைச்ச பெரிய வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து இதை வதக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த அரைச்ச ஜார்லேயே வந்து ஒரு மூணு தக்காளியை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்ச தக்காளி விழுத போட்டுக்கலாம். இதுலேயே இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கலாம். மசாலா நல்லா வதங்கின உடனே இந்த வெங்காயம்லாம் பச்சை வாசனை போன உடனே இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம். இது ஒரு கிளறு கிளறிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம மசாலாலாம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன். நான் வீட்லேயே அரைச்சது போடுறேன், உங்கள்கிட்ட என்ன பிராண்ட் இருக்கோ அது போட்டுங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் போடுறேன், குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் சாம்பார் பொடி இருந்தால் அதையே போட்டுங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். உப்பு நல்லா வந்து இதை கிளறி விடலாங்க. அடி பிடிச்சிட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம தக்காளி அரைச்ச ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற்றிக்கலாம். இந்த காயில் வந்து நல்லா உப்பு காரெல்லாம் ஏறி நல்லா வதங்கிட்ட ஒரு 2-3 நிமிஷம் நம்ம அதுங்காட்டியே தேங்காய் விழுது அரைச்சிட்டு வந்துடலாங்க. தக்காளி அரைச்ச ஜார்லேயே இப்போ நம்ம வந்து 1/4 மூடி தேங்காய் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். 4 சின்னதாக பட்டை போட்டுக்கலாம். 4 லவங்கம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் கசகசா போட்டுக்கலாம். 10 இல்லை 8 முந்திரி போட்டுக்கலாம். 1 பிரிஞ்சி இலையை நம்ம உடச்சி போட்டுக்கலாம். இது தண்ணி ஊற்றி நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். காயில் உப்பு காரெல்லாம் ஏறின பிறகு இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுத ஊற்றிக்கலாம். இந்த தேங்காய் அரைச்ச ஜார்லேயே நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ வந்து தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். இப்போ எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி வச்சுங்க. இப்போ நல்லா கொதி வரும். இந்த டைமில் நம்ம மூடியை போட்டு நல்லா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் வச்சோம்னா குழம்பு தயாராகிடும்.
பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க, இப்போ திறந்து பார்க்கலாம். காயெல்லாம் வெந்து நல்லா குழம்பு தயாராயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் கடைசியாக நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். பாருங்க சூப்பரா உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் கறி குழம்பு மாதிரி செம்ம டேஸ்டா இருக்கும். இது மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூங்க.